வணக்கம் வெல்கம் டு சித்ராதேவி சமையல் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இன்னைக்கு அருமையான சுவையில ரொம்ப டேஸ்டான சிக்கன் பிரியாணி வந்து செஞ்சு காமிக்க போறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சிக்கன் பிரியாணிக்கு வறுத்து அரைக்க மசாலா வந்து தேவையான பொருட்கள் வந்து சொல்றேன் பாருங்க இது வந்து கல்பாசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கேன் நான் வந்து கல்பாசி எடுத்துக்கேன் ஒரு 10 மராட்டி மொக்க எடுத்துக்கேன் ஒரு 12 பட்டை எடுத்துக்கேன் பாருங்க இந்த சைஸ்லயே வந்து நம்ம வறுக்கும் போது நம்ம உடைச்சு போட்டுக்கலாம் 12 எடுத்து வச்சிருக்கேன் கிராம்பு வந்து ஒரு 12 எடுத்து வச்சிருக்கேன் ஏலக்காய் வந்து ஒரு 12 எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி பருப்பு வந்து ஒரு 12 எடுத்து வச்சிருக்கேன் அன்னாசிப்பு 12 எடுத்து வச்சிருக்கேன் நம்ம சமாளவே நம்ம போட்டுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா மல்லி வந்து நம்ம டேபிள் ஸ்பூன்ல வந்து 4 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் சோம்பு வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் மரமளகாய் வந்து கால் கிலோ எடுத்து வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் வந்து பாருங்க ஒரு கால் கிலோ எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு ஒரு கால் கிலோ இஞ்சி ஒரு கால் கிலோ இது எல்லாத்தையும் வந்து எண்ணெய் விட்டு வாணல்ல எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊத்தி நல்லா வறுத்துட்டு நம்ம ஆற வச்சி மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸா தண்ணி ஊத்தி அரைச்சி நைஸா பேஸ்டா எடுத்துக்கணும் அதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சிக்கன் பிரியாணி செய்யிறதுக்கு நம்ம ஆரம்பிக்கலாம் பாருங்க அடுப்பத்த வச்சி வாணல்ல வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து பாத்தீனா ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் எண்ணெய் காயிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம சோம்பு போட்டுக்கலாம் பாருங்க எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம சோம்பு போட்டுக்கலாம் பாருங்க நம்ம அன்னாசிப்பு போட்டுறலாம் கல்பாசி போட்டுட்டேன் மராட்டி மொக்கு கிராம்பு ஏலக்காய் முந்திரி எல்லாம் போட்டுட்டேன் பாருங்க பட்டை வந்து நம்ம உடைச்சு இப்படி போட்டுக்கலாம் பாருங்க மல்லி நம்ம போட்டுறலாம் பாருங்க பச்சை மிளகாய் போட்டுட்டு வரமிளகாயும் போட்டுறலாம் பாருங்க இஞ்சி பூண்டு ரெண்டையுமே போட்டுறலாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு வணக்கும் போதே பாருங்க நல்லா வாசனை வரும் வணக்கி வணக்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆற வச்சு தண்ணி ஊத்தி நல்லா நைஸா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும் பாருங்க நல்லா வணங்கிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து பாருங்க புதினா நம்ம அலசிட்டு வச்சிருக்கேன் பாருங்க ஒரு சின்ன ஒரு கைப்பிடி அளவு நம்ம வந்து இதில் போட்டு வணக்கிடலாம் புதினா போட்டு வணக்கிட்டா நம்ம பிரியாணி வந்து இன்னும் சிக்கன் பிரியாணி வந்து டேஸ்டாக இருக்கும் நான் வந்து இப்போ 6-5 கிலோவுக்கு நான் வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதுதான் அளவுகள் இதெல்லாம் இது பாருங்க நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம ஆற வச்சு வந்து நைஸாக நம்ம தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி ஏன் பச்சை மிளகாய் வரமிளகாய் பட்டை கிராம்பு எல்லாமே போடுறோன்னா இது மாதிரி அரைச்சி போட்டாக்கா பிள்ளைங்களும் சரி குழந்தைங்களும் சரி நம்ம பெரியவங்களும் சரி பிரியாணி சாப்பிடும்போது வந்து நம்மளுக்கு சுவையாக இருக்கும் நம்ம விரும்பி சாப்பிடலாம் பாருங்கள் வறுத்து வச்ச மசாலா வந்து பாருங்கள் அந்த மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுட்டேன் இப்போ வாங்க பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் அடுப்பத்தை வச்சாச்சு அடுப்பத்தை வச்சு நம்ம பாத்திரம் வச்சு ஒரு 3/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கலுக்கு எண்ணெய் நல்லா காய்ட்டு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ போட்டிருக்கேன் நீட்டை வகையில் கட் பண்ணி போட்டிருக்கேன் தக்காளி வந்து வெங்காயம் 3/4 கிலோ போட்டாக்க தக்காளி வந்து 1/2 கிலோ தான் போடணும் பாருங்க வெங்காயம் நல்லா வணங்கட்டும் பாருங்க வெங்காயம் வணங்குறதுக்கு நான் வந்து உப்பு வந்து தேவையில்லை கொஞ்சம் பாதி உப்பு போட்டிருக்கேன் அப்புறமே தக்காளி போட்டு நம்ம சிக்கன் போட்டு போட்டுக்கலாம் பாருங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வணங்கிடணும் 3/4 கிலோ வெங்காயம் போட்டிருக்கேன் இப்போ பாருங்க தக்காளி வந்து 1/2 கிலோ வெங்காயம் 1/2 கிலோ தக்காளி போட்டுறேன் நல்லா நைஸாக கொல கொல்னு நல்லா வணங்கணும் பாருங்க தக்காளி நல்லா வணங்கிக்கிட்டு இருக்கு பாருங்க குட்டி ஸ்பூன் தான் வச்சுருக்கேன் இதில் வந்து நான் 2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம் தக்காளி பாருங்க நல்லா நைஸாக வணங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம பாருங்க அந்த அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம அதில் ஊற்றிடலாம்
நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணங்க விட்டுறணும் பாருங்க நான் மசாலா போட்டது நல்லா வணங்கி பாருங்க நல்லா ஓரம் ஃபுல்லா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வருது இந்த அளவுக்கு நம்ம பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா அந்த மசாலா வந்து நல்லா வணக்கிரணும் இப்போ வந்து பாத்தீன்னா கொத்தமல்லியையும் புதினாவும் போட்றலாம் பாருங்க இந்த சின்ன கப்பு தான் கப்புல வந்து தயிர் வந்து ரெண்டு கப் ஊத்திக்கலாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம் பாருங்க நான் மூணு கிலோ சிக்கன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா மஞ்சள் தூள் போட்டு கலக்கிட்டு இதில வந்து ஒரு கப் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் போட்டுருக்கேன் உப்பு வந்து தேவையான அளவு போட்டு நம்ம கொஞ்சம் பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி வச்சு இப்போ வந்து மசாலாவில் போட்டுடலாம் பாருங்க சிக்கன் போட்டு நல்லா அரை வேக்கர் நல்லா வெந்துருச்சு நான் வந்து அஞ்சு கிலோ அரிசி சொன்னா அதுக்கு வந்து படி கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு படி அரிசி ஆறு படிக்கு வந்து நான் பன்னெண்டு படி தண்ணி வச்சுருக்கேன் பாருங்க நம்ம தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிய விட்டு நம்ம அரிசி போட்டுக்கலாம் உப்பு வந்து நம்ம சிக்கன்லேயும் போட்டிருக்கோம் இடையிலே நம்ம மசாலா வணங்கத்துக்காக உப்பு போட்டிருக்கோம் நம்ம செக் பண்ணி பார்த்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் மூணு லெமன் வந்து முழு லெமன் எடுத்துருக்கேன் கட் பண்ணிவிட்டு விதையை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே புழிஞ்சு இதில் ஊற்றிடலாம் அதில் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டுடலாம் நல்லா கொதிய விட்டு நம்ம அரிசி போடலாம் பாருங்க தண்ணி வந்து நல்லா இப்படி தலைப்பில் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பாருங்கள் அரிசி நம்ம போட்டுடலாம் நான் வந்து சீரக சம்பா அரிசி தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு பாஸ்பதி அரிசி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் அரிசி போட்டாச்சு அரிசி போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம் நீங்கள் தண்ணி வந்து கொதியும் போது செக் பண்ணிக்கோங்க தண்ணியில் நம்ம கொதியும் போது வந்து உப்பு வந்து வந்து பிரியாணிக்கு வந்து ஒரு நூல் சுருக்குன்னு இருக்கணும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அரிசி போட்டுக்கலாம் பாருங்கள் அரிசி போட்டு கிண்டியாச்சு நல்லா மூடி போட்டு நல்லா வேகட்டும் பாருங்க தண்ணி நல்லா ஊற்றி அரிசி போட்டு பாருங்க நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இவ்வளோ நல்லா இஞ்சிருச்சு கிண்டிக்க பாருங்க நல்லா தண்ணியெல்லாம் கீழே போயிடுச்சு சிக்கன்லாம் பாருங்க அப்படி அப்படியே கிடக்கு குழையில இப்போ வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சினதுக்கப்புறம் நம்ம வந்து தம் போட்டுக்கலாம் ரொம்ப இந்த சிக்கன் மீன் வந்து ரொம்ப சுவையா இருக்கும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் பாருங்க தண்ணி ஃபுல்லாக இஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் பாருங்க நெய் விட்டுட்டு இப்போ வந்து கொத்தமல்லி புதினா கொஞ்சம் மேலே போட்டுடலாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம் பாருங்க நல்லா நிறைய விட்டாச்சு சாப்பாட்டை இப்போ வந்து பாருங்க ஃபுட் கலர் கொஞ்சம் வந்து போட்டிருக்கேன் இது கொஞ்சம் போட்டால் பிரியாணி வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கும் அதுக்காக வந்து இப்படி கொஞ்சம் மேலே தெளிச்சு விட்டுக்கலாம் இப்படி பரவாயில்ல தெளிச்சிங்கன்னா அழகா இருக்கும் அந்த எடுக்கும்போது சாப்பாடு பார்க்கும்போதும் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் பாருங்க ஃபுட் கலர் வந்து ஊற்றியாச்சு இப்போ வந்து நம்ம தம் போட்டுடலாம் மறு மாதிரி துண்டு போட்டுடணும் போட்டுட்டு பாருங்க அந்த துண்டை வந்து நல்லபடி லேசா கீழே கொஞ்சம் விட்டு மடக்கி விடணும் பாருங்க தண்ணி வந்து உங்களுக்கு வெயிட் வந்து நம்ம வச்சுக்கணும் பாருங்க தண்ணி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம மூடி போட்டுடலாம் போட்டு ஒரு இருபது நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி எடுத்துடலாம் பாருங்க தம் எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம கிண்டி பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்ல இப்படி ஓரமா விட்டுட்டு பாருங்க இப்படி நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா அப்படி ஆறு ஆறாக நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் பாருங்க சூப்பரான சிக்கன் பிரியாணி பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு